ஹலோ கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய அழகான காலை வணக்கங்கள். நம்ம நிகழ்ச்சி ஆடி பதினெட்டு ஸ்பெஷல் நோட்டி காவிரி கரோரமாக இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு நீ கிளம்பி வந்திருப்பான்னு சொன்னாங்க. அதே மாதிரி 8 மணிக்கு நான் கிளம்பி வந்தேன். இங்கே பார்த்தா ஒரே கும்பலும் கும்மாளமாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா காவேரி நிறைய தண்ணி வருது, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. காவேரி தாய் வந்து தண்ணி நிறைய கொடுத்து ரொம்பவே சந்தோஷமாக இங்கே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. சொல்லுப்பா சொல்லு. இந்த வருஷம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போன வருஷம் தண்ணி இல்லை, கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இந்த வருஷம் தண்ணி வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் 12 வருஷமா மேரேஜ் ஆனதுலேருந்து குடும்பத்தோட இங்கே வந்து காவேரி தாயை வந்து நன்றி சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, கண்டிப்பாக இந்த வருஷம் சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம காவேரியில் வந்து அப்படியே நம்மளை வந்து அணைக்கட்டுற அளவுக்கு ஒரு தண்ணி லெவல் போயிட்டு இருக்கும். ஸோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இந்த திருநாளை வந்து இங்கே கொண்டாடிட்டு இருக்காங்க. தண்ணி இருக்கனால போன வருஷத்தை விட இந்த வருஷம் நிறைய பேர் வந்து கும்பல் அதிகமாயிட்டே தான் இருக்கும். ஏன்னா வந்து காவேரி எண்ணெய் நம்மளுக்காக இவ்வளோ தண்ணியை வந்து விற்றுருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்பவே வந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இவங்க வந்து இந்த திருநாளை எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. இன்னும் நிறைய குடும்பங்கள் இந்த திருநாள் ரொம்ப அழகாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. வாங்க அவங்கள போய் பார்ப்போம். கிங் டிவியின் ஆடி ஸ்பெஷல் இன்னைக்கு காவிரி கரையோரமாக ரொம்பவே பிரம்மாண்டமாக இந்த விழாவை திருவிழாவாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நம்ம கிட்ட பேசுறதுக்காக அடுத்து ஒருத்தங்க இருக்காங்க, நம்ம கேட்கலாமா? வணக்கம், உங்க பேர்? பேர் அரிவாசன். பேர் ராஜேஸ்வரி. அகிலேஸ்வர். அரவிந்தன். சக்திகுமார். கீர்த்தனா. மனோகரன். ரொம்பவே சந்தோஷம். இந்த ஆடி 18 தினம் எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க? ரொம்ப ஒரு நாங்கள் வந்து பரமக்குடி, எங்கள் நேட்டிவ் வந்து பரமக்குடி. அங்கே நேரம் செஞ்சுட்டு இருந்தோம், இப்போ இங்கே வந்து செய்யும்போது எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்குது, ஒரு சந்தோஷமாக இருக்குது. சார் சொல்லுங்கள், ஆடி 18 என்ன, எதுக்காக காவேரி கரையோரமாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க? காவேரி பெருக்கெடுத்து ஓடி வர்றது, அதுக்காக இன்னைக்கு எல்லாமே பெருக்கணும், இன்னையிலேருந்து எல்லா சுபகாரியங்களும் தொடங்கணுங்கிற நோக்கத்துக்காக இதை செய்கிறது. சார் சொல்லுங்கள், ஆடி பதினெட்டுனா எல்லாரும் வராங்க, காவேரி உரம் வராங்க, குளியல் போடுறாங்க, ஒரு பூஜைகள் பண்ணுறாங்க, எதுக்காக இந்த சந்தர்ப்ப சாந்திரிகள்லாம் பண்ணுறாங்க, பூஜைகள்லாம் பண்ணுறாங்க? ஆடி 18 ரொம்ப ஒரு முகந்தமான நாள். 18 பிற்பாடு என்ன காரியம் செய்யலாம், ஆவணியில் செய்கிறதுக்கு ஆடி 18 பிற்பாடு இருக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லாமே நல்லதாக செய்கிறாங்க. இதுலேருந்து தொடக்க நாள் திருமண நாள் எல்லாம் அப்படி சிறப்பாக பெருகி நல்லா வரணுங்கிறக்காண்டிதே ஆடி பெருக்கு நல்லபடியாக. இங்கே தாலி பிரிச்செல்லாம் கோப்பாங்க இல்லையம்மா, அது எதுக்காக பண்ணுறது? தாலி பிரிச்சு புதுமணத்தினர்கள் இப்போ தாலி பிரிச்சுக்க ஒரு பழக்கம். உங்கள்கிட்ட பேசினதில் ரொம்பவே சந்தோஷம், ரொம்பவே மகிழ்ச்சி. என்னுடைய கிங் டிவி சார்பாக உங்களுக்கு ஆடி 18 நல்வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்பவே அழகாக பேசினாங்க, அவங்களுக்கிடம் தெரிந்த விஷயத்தை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆடி 18 என்ன, இதுதான் பண்ணுவோம் அப்படின்ற விஷயத்தை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து நம்ம யாருன்னு பார்க்கலாமா? ஓகே, ரொம்ப சூப்பராக எல்லாருமே இந்த ஆடி 18 செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கூட ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்க இந்த நாளை எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு வாங்க கேட்டுக்கலாம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. தனலட்சுமி. நிவேதா. சாந்தி. ஓகே, எங்கேருந்து வரீங்கம்மா? மேலப்புதூர். ஓகே, எத்தனை வருஷமா இந்த ஆடி 18 நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணிடுறீங்க? நான் கல்யாணம் பண்ண ஆளுலேருந்து இங்கே வந்துட்டுருக்கோம். எத்தனை வருஷம்? 30 வருஷம் இருக்கும். ஓகே, 30 வருஷமா இந்த ஆடி 18 வந்து ரொம்ப சூப்பராக இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேம்மா, இப்போ வந்து இந்த வருஷம் வந்து தண்ணி வந்து நிறைய வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இந்த திருநாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த திருநாள் எதுக்காக கொண்டாடிட்டு இருக்காங்க? ஐதீகமாக பரம்பரை பரம்பரையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, அது செய்யறதுனால குடும்பம் வந்து தலைக்கணுங்கிறது ஒரு பெரிய
முன்னோர்கள் செய்யறது. அதனால நாங்களும் வழி வழியாக அவங்க செய்யறத நாங்கள் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நீங்கள் இது சுமங்கலி பூஜைக்கான செய்யறது, அதனால செய்யறோம். ஓகே, பரம்பரை பரம்பரா வழி வழியாக வந்து இந்த திருநாளை வந்து இவங்க கொண்டாடிட்டு இருக்காங்களா? 30 வருஷமா இந்த அன்னைக்கு வந்து நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேம்மா, வருஷ வருஷம் நீங்க வந்துட்டு இருக்கீங்க, இந்த வருஷம் வந்து எப்பயும் இருக்கிறத விட இந்த வருஷம் எப்படி இருக்கு? இந்த வருஷம் தண்ணி வந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க எல்லா மக்களுமே. தண்ணியை பார்க்க காவிரி தாயை பார்க்கறதுக்காக எல்லா மக்களும் திரண்டு வர்றாங்க. சாமியில் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் தண்ணியை பார்க்க எல்லா மக்களும் வர்றாங்க. ஓகே, இப்போ எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு இந்த நாள்? இந்த நாள் சந்தோஷமா போயிட்டு இருக்கு, ஃபேமிலியோட சந்தோஷமா கொண்டாடுறோம். ஓகே, இந்த நாளில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வந்து இந்த புதுமண தம்பதிகளுக்கு வந்து தாலி பிரித்து போடுறாங்கல்ல, அது எதனால இந்த நாளில் பண்ணுறாங்கம்மா? ஆடி 18ங்கிறது ஆடி பெருக்கு, அந்த ஆடி பெருக்குக்கு காரணங்கிறத அந்த தாலியை பிரித்து கட்டுறது இந்த நாளில் வந்து சிறப்பு. ஓகே, அந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கையில் வந்து சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த ஒரு நாளை வந்து சிறப்பாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எங்கள் கிங் டிவி சார்பாக ஆடி பெருக்கு தின நல்வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூம்மா, ரொம்ப நன்றிம்மா. காவேரி தாயை தொட்டு வணங்கி அந்த மாலையை விட்டு காவேரி தாயை தொட்டு கும்பிட்டாக்க வாழ்க்கை சிறக்கும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதை போல செஞ்சிருக்காங்க, வாழ்க்கை சிறக்கும் சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே, அது ஏன் ஆடி 18 அன்னைக்கு கொண்டாடுறாங்க? அது அன்னைக்கு கொண்டாடணும் அப்படின்னு முன்னோர்கள் வழி வகுத்து வைத்த முறைய பின்னோர்கள் கொண்டாடணும். முன்னோர்கள் வகுத்து வச்சதை நம்ம பின்னோர்கள்லாம் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, நீங்க எப்படி மேரேஜ் பண்ணீங்க? லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம். அத பார்த்தாலே தெரியுது உங்களோட எக்ஸ்பிரஷன்லாம். பல இன்னல்கள், பல பிரச்சனைகள், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இங்க வரணும் ரொம்ப நாள். போன வருஷம் வரலாம்னு பார்த்தா, அதுக்கு முன்ன வருஷம் வரலாம்னு பார்த்தா வர முடியல. சரி, 2 வருஷமா நினைச்சீங்க உங்களுக்கு மேரேஜ் ஆனது, அதுக்கு முன்னாடி இல்ல இப்பதான் மேரேஜ் ஆனது? இல்ல இப்பதான். இந்த வருஷம் தான் ஆயிச்சு, அதான் ரொம்ப சந்தோஷமா காலைல முதல்ல வந்துட்டோம். ஓகே, எங்களோட கிங் போறது அவங்க. ஓ, எங்க கிங் டிவி சார்பா உங்களுக்கு ஆடி 18 வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். உங்களுக்கு எப்படி அரேஞ்ச் மேரேஜ்? அரேஞ்ச் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ். 6 மாசம் லவ் பண்ணானுங்க. அரேஞ்ச் மேரேஜ்க்கு அப்புறம் 6 மாசம் லவ் பண்ணீங்களா? ஆமா, இல்ல லவ் பண்ணீங்க. ஓகே, லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு. ஓகே, நம்மளோட ஃபேமிலிஸ்ல சூப்பரா பேசிட்டு இருக்காங்க. நம்ம கிங் டிவி வழங்கக்கூடிய ஒரு சூப்பரான நிகழ்ச்சி. உங்களுக்கும் எங்க கிங் டிவியோட சார்பாகவும் உங்களுக்கு ஒரு ஆடி 18 வாழ்த்துக்கள், நன்றி. கிங் டிவியின் ஆடி 18 தின ஸ்பெஷல் நிகழ்ச்சியில இன்னைக்கு அடுத்து ஒரு ஃபேமிலி நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கலாம் இந்த ஆடி 18 எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம், உங்க பேர்? சங்கர். சுகன்யா. ரங்கராஜு. சாந்தி. எங்க இருந்து வரீங்க? திருவனைக்காவல். நீங்க நியூ கப்பல்ஸா? ஆடி 18 எப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா ஓகே. நீங்க சொல்லுங்க, எப்படி இங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க திருச்சி. நான் கோயம்புத்தூர். நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஆடி 18 எப்படி போயிட்டு இருக்கு? இங்க வந்து காவிரி யாத்திரை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? சாமி காலையில இருந்து சாமி கும்பிட்டோம் இங்க வந்து. சார் சொல்லுங்க சார், ஆடி 18 புதுமண தம்பதியர் கூட்டு வந்துட்டு இருக்கீங்க, இங்கே எதுக்காக வராங்க, எதுக்கு இந்த சம்பிரதாயங்கள்லாம் பண்றாங்க? பொண்ணுக்கு போன வருஷம் வந்துட்டு வேண்டிட்டு போனாங்க, அது கல்யாணம் ஆயிடுச்சு. ஆன உடனே இந்த வருஷம் வந்துட்டு கரெக்டாக நல்லா காவிரி தாயில் காவிரி ஆற்றுல நல்லா தண்ணி போகுது. அவர் கோயம்புத்தூர், பொண்ணு நாங்கள் வந்துட்டு பெரம்பலூர். இப்போ இருக்கிறது இங்கே திருவண்ணாமலையில் இருந்துட்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, தண்ணி நிறையா போகுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா சொல்லுங்க, ஆடி 18னா என்ன, எதுக்காக கொண்டாடுறாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்? இன்னும் ஆடி 18னா என்ன, சுமங்கலி பூஜை மாதிரி இதை கொண்டாடுவாங்க. கயிறு கோத்து எல்லாம் பொண்ணுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து சிறப்பாக செய்வாங்க. ரொம்பவே சந்தோஷம் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் எங்களுடைய கிங் டிவி சார்பாக ஆடி 18னா வாழ்த்துக்கள், நன்றி. கிங் டிவியின் ஆடி 18 ஸ்பெஷலில் அடுத்து நம்ம கூட ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆடி 18 தினத்தை எப்படி கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு. வணக்கம், உங்கள் பேர்? ஜயா. உங்க பேர்? அனுராதா. எம் ஜீவன். தீபிகா. லக்ஷணா. நிருஷா. ஓகே, எங்கேருந்து வரீங்கம்மா? இங்கே பெரியார்.
பெற்ற குண்டம். சொல்லுங்க, ஆடி பதினெட்டு எதுக்காக கொண்டாடுறாங்க? ஆடி பதினெட்டு வந்து நீர்வளம் நிறையா செலுத்தி இருக்கிறத மாதிரி நம்ம குடும்பமும் நல்ல வளமோட செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், காவிரி தாயை கும்பிட்டோம்னா அது மாதிரியே நிறையா நிறைஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குடும்பம், வீட்டுக்கார பிள்ளைங்க நம்ம குடும்பம் எல்லாமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்களுக்கு கொடுக்குற வளகாப்பு மாதிரி எல்லா பழங்களையும் வச்சு சாமி கும்பிடுறோம். இந்த காவிரி ஆற்றுக்காக வந்து பண்ணுறாங்க, இது வீட்லேயும் நம்ம பண்ணலாம், எதுக்காக காவிரி ஆற்றுக்கு வந்து பண்ணுறாங்க? காவிரி ஆற்றுல வந்து நீர் இருக்கு இல்லையா, காவிரி அன்னை அது, அதனால் அந்த தாயை வந்து நம்ம வீட்டில் டெய்லியும் கும்பிடுவோம். ஆனால் நீர் வர்றது வந்து ஆடி மாதம் மட்டும்தானே, அதனால் அந்த நீரை வந்து கும்பிடணும், காவிரி அன்னையை கும்பிடணுங்கிறதுக்காக தான் அந்த படித்துறைக்கு வந்து சாமி கும்பிடுறோம். புதுமண தம்பதி இருக்க ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க, எதுக்காக இந்த நாள் அவங்களுக்கு ஸ்பெஷலாக கொண்டாடுறாங்க? அவங்க வந்து கல்யாணம் பண்ணி முடிச்சோன்னா ஒரு பதினெட்டு நாள் அவங்கள பிரித்து வைப்பாங்க. பிரித்து வச்சுட்டு பதினெட்டாவது ஆடி பதினெட்டு அன்னைக்கு தான் ஒன்று சேருவாங்க. ஒன்று சேர்ந்து அவங்களுடைய மாலைகள் எல்லாம் சூடம் காமிச்சு இன்னும் நல்லா செழுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காவிரி தாயை வணங்கி அன்னையிலேருந்து அவங்க ஒன்றா இருந்துருவாங்க. அதாவது கல்யாணமான மாலைகள்லாம் எடுத்து ஆற்றுல விடுற நாள் தான் ஒரு வருஷம். ஆமாம், அன்னைக்கு அவங்க தாலி கட்டி முடிச்சுட்டு அந்த மாலையை வந்து அப்படியே வீட்டில் வச்சுருப்பாங்க. ஆடி பதினெட்டு அன்னைக்கு மாப்பிள்ளைய விருந்துக்கு வீட்டுக்கு வரவழைப்பாங்க. விருந்துக்கு வந்துட்டு அந்த மாலையெல்லாம் ஆற்றுல சூடம் காமிச்சு சாமியை கும்பிட்டுட்டு ஆற்றுல விட்டுருவாங்க. இங்கே பூஜைகள்லாம் பழங்கள்லாம் வச்சு பூஜைகள்லாம் பண்ணுறீங்களா? அது எதுக்காக பண்ணுறது, என்ன சாமியை வச்சு பண்ணுவாங்க? மெயினாக வந்து விநாயகரை ஃபஸ்ட்டு கும்பிடுவோம், அதனால தான் மஞ்சள் பிள்ளையார். மணல் இருந்தால் காவிரி மணலை எடுப்போம், அந்த மணல் ஒரு விநாயகராக நம்ம கருதுறோம். சாமி கும்பிட்டு பழங்கள் வந்து மற்றது வேறு எதுவும் கொண்டு வர முடியாது இல்லையா, சாம்பார் இதெல்லாம் கொண்டு வர முடியாது, அதனால் ஒன்லி ஃப்ரூட்ஸு. அந்த வாழை அரிசிம்பாங்க, அது இந்த முறை தான் அறுவடை பண்ணி அந்த வாழை அரிசியில் இனிப்பு எல்லாம் போட்டு தேங்காய் பழம் எல்லாம் போட்டு சாமி கும்பிடுவோம். வாழை அரிசிக்கு ஸ்பெஷல் ஆடி பதினெட்டு தான், பதினெட்டு மட்டும்தான். ஆடி பதினெட்டு அப்போ தான் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஆடி பதினெட்டு அன்னைக்கு தான் அந்த வாழை அரிசியை அறுவடை பண்ணுவாங்க, அதனால் அந்த அரிசிக்கும் முக்கியத்துவம் ப்ளஸ் அந்த ஆடி பதினெட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அதை அன்னைக்கு வச்சு கும்பிடுவாங்க. ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினதில். எங்களுடைய கிங் டிவி சார்பாக உங்களுக்கு ஆடி பதினெட்டு தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ, ரொம்பவே அழகாக பேசினாங்க. நிறைய விஷயங்கள், மக்களுக்கு தெரியாத விஷயங்களை எடுத்து நம்ம முன்னாடி கொடுத்தாங்க. ஆடி பதினெட்டுனா என்ன, ஆடி பதினெட்டு எதுக்காக கொண்டாடுறோம், புதுபண்ண தம்பதியர்களுக்கு என்ன ஸ்பெஷல், அரிசி வாழை அரிசி இந்த நாளில் தான் அறுவடை ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது நிறைய விஷயங்கள் கேட்குறதுக்கு. இதே போல் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க, வாங்க போகலாம். வணக்கம், நம்ம ஆடி பதினெட்டை முன்னிட்டு நிறைய ஃபேமிலிஸ்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இந்த ஃபேமிலிட்ட அவங்க எதுக்கு ஆடி பதினெட்டு இங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்க நேம் சொல்லுங்க. எஸ் ஆர் திருமால் ராஜன். என் ராம்குமார். பத்மஜா. மஞ்சுளா. மஞ்சுளா. ஓகே, இங்கே வந்து எல்லாருமே எப்படி சொல்ற நியூ கப்புள்ஸ் தான் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஃபேமிலியோட உங்க குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, இங்கே வந்து நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறீங்களா? இப்போ தான் காவிரி ஆறில் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க, இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு இவ்வளோ தண்ணி வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு வேறு சொல்கிறீங்க. ஓகே, தண்ணியில் விளையாடுறீங்களா இல்லை வீட்டில் விளையாட விடலையா அவங்கள? அதெல்லாம் விளையாட விடுவாங்க, சாமி கும்பிட்றதுனால தான். சாமி கும்பிட்றதுனால விளையாட விட மாட்டேன். நீங்கள் சொல்லுங்கள் எப்படி சொல்கிறீங்க? காவேரி தாய்க்கு நன்றி சொல்லதா அதை நினச்சி இதை கும்பிட்டுருக்கோம். காவேரி தாய்க்கு நன்றி செய்யும் விதமாக கும்பிட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வந்து இந்த மாதிரி வழிபாடு பட்டு? இது 16வது வருஷம். ஓகே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படி போயிட்டு? நல்லபடியாக போயிட்டு இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் கல்யாணம் ஆனதுலேருந்து இந்த 16 வருஷமாக வந்துட்டு இருக்கோம் தொடர்ந்து. ஒவ்வொரு வருஷமும் காவிரி தாய்க்கு கரெக்டாக அந்த ஆடி மாதத்தில் தண்ணி வரும். அந்த தண்ணி காவிரி தாய்க்கு நன்றி சொல்கிறதா நினச்சி இங்கே வந்து சாமிக்கு வேண்டிய பழங்கள், இந்த மாதம் வரக்கூடிய நவாப்பழம் ரொம்ப விசேஷம், அதில் இந்த எள்ளு வந்து இந்த மாதம் விளையிறது, அதையும் சாமிக்கு படைச்சி அரிசி எள்ளு பயிர் அதெல்லாம் போட்டு படைச்சி அதை சாமி கும்பிட்டு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து இந்த மஞ்சள் கயிறு வந்து மங்களகரமாக இருக்கிறதுக்காக அந்த மஞ்சள் கயிறையும் போட்டு எல்லாருக்கும் அப்பா பக்கத்தில் வர சுமங்கலிகளுக்கு எல்லாருக்கும் கொடுத்து அதை நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். சரி, மித்த மாதம்லாம் பண்ணாமல் ஏன் ஆடி மாதம் மட்டும் நீங்கள் இந்த விஷயம்? அதற்கு வந்து ஒவ்வொரு மாதம் ஆடி மாதம் பெருமாள் வந்து காவேரி தாய்க்கு சீர் கொடுப்பார். இந்த ஆடி பதினெட்டில் பெருமாள் வந்து காவேரி தாய்க்கு திருமாங்கல்யம் மஞ்சள் காப்பு புடவை எல்லாம் கொடுக்குறனால மிகப்பெரிய விசேஷம். ஆடி பதினெட்டுக்கு இங்கே வர்றவங்க எல்லாரும் சுபீட்சமாக இருப்பாங்க. அதனால பெருமாள் வந்து காவேரி தாய்க்கு சீர் கொடுத்தனால இந்த மாசத்தை நீங்கள் சூப்பராக கொண்டாடுறது. எல்லாம் சீரை வச்சு காவேரி தாயை நம்மளும் சேர்ந்து கும்பிடுறோம். ரொம்ப நன்றிமா, எங்கள் கிங் டிவியோட சார்பாக உங்களுக்கு ஆடி பதினெட்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே, ரொம்ப அழகாகவும் பேசினாங்க, அதாவது நீங்கள் நிறைய கருத்துக்கள் வேற பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே போல மீண்டும் ஒரு நல்ல ஃபேமிலியை சந்திப்போம்.
பார்த்தோம். இந்த புதுமண தம்பதி அப்படின்றது வந்து ரொம்பவே ஸ்பெஷல். ஓகே, முதல் அவங்களோட டீட்டெயிலாக நம்ம வந்து கலெக்ட் பண்ணலாம். வணக்கம், பேர் காவியா. தினேஷ். ஓகே, எங்கேருந்து வரீங்க? ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் தான். ஓகே, எப்படி போயிருக்கு மேரேஜ் லைஃப்ல? எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. நல்லபடியா போயிட்டு இருக்கு. நல்லபடியா போயிட்டு இருக்கு. காவியா அப்படிங்கற பேர் வந்து மனசுல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு வந்து புதுமண தம்பதியா ஃபர்ஸ்ட் இயர் நீங்க வந்து பேரட வந்திருக்கீங்க. இவ்வளவு நாள் நீங்க எப்படி வந்திருப்பீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். இந்த வருஷம் பேரட வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஸோ ஒரு வருஷமும் ஒரு ஆசை இருக்கும், அதாவது காவேரியில தண்ணி வரணும், நம்ம கல்யாணம் ஆகி இங்கே வரணும் அப்படின்றது. ஸோ இந்த வருஷம் நான் கல்யாணம் ஆகி வரும்போது இந்த காவேரியில தண்ணியை வந்து பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஸோ அது எனக்கு கிடைச்ச முதல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது. ஓகே, உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அப்புறம் இந்த வருஷம் நிறைய தண்ணி வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போன வருஷம்லாம் அவ்வளோக்கா தண்ணி இல்லை, ரொம்ப சந்தோஷம். ஓகே, நீங்கள் ரெண்டு பேரும் வந்தீங்களா? ஃபேமிலியாக கூட்டிகிட்டு வந்தீங்களா? ஃபேமிலியோட வந்திருக்கீங்க. ஓகே, பரவாயில்ல, என்ஜாய் பண்ணுங்க இந்த நாளை. இதை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு தெரியுமா, ஆடி 18 எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்றது? ஒவ்வொரு புதுமையான வாழ்க்கை, அதாவது விவசாயிகளுக்கு தான் அது மெயினாக வந்து சொல்லுவாங்க. அதை வந்து ஒவ்வொரு விவசாயிகள் வந்து இந்த ஆடி 18 ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புதுமண கல்யாணம் ஆனவங்க இதை வந்து இந்த ஆடி பெருக்கில் வந்து ரொம்ப எல்லாமே புதுசாக ஆரம்பிக்கணும், அது இல்லாமல் வாழ்க்கையில் வந்து மேலும் வளர்கிறதுக்கு வந்து ஒரு இதுவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இல்லை, இங்கே கொஞ்சம் உல்ட்டாவாக இருக்குது, நிறைய பேசுறது அவர் தான் பேசுகிறாரு. இங்கே கொஞ்சம் வந்து அமைதியாக இருக்கேன் அப்படின்னு தெரியல, ஹஸ்பண்ட் கூட இருக்கனால கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க போல. இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு எங்கள் கிங் டிவி சார்பா ஒரு பெரிய வாழ்த்துக்கள். கிங் டிவி நேயர்களுக்கும் ஆடி 18 வாழ்த்துக்கள். ஆடி 18 ஸ்பெஷல் கிங் டிவி நேயர்கள் எல்லாம் சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்கீங்க இந்த காவேரி கரையோரம். இப்போ நம்ம ஓட கரையோரம் இருக்கோம், அந்த ஓட கரையோரத்தில் இந்த ஆடி 18 தினத்தை ரொம்பவே சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம் இந்த ஆடி 18 எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு. வணக்கம், உங்கள் பேர்? ஜெயக்குமார். விஜயா. குணா. குலசுமணி. பவித்ரா. சுரேஷ். பாண்டியன். கீர்த்தி. பிரவீன். குந்தா. தேவி. டி பிரசனா. ஓகே, எங்கேருந்து வரீங்க? நாங்கள் திருச்சி தாராளூர். சொல்லுங்கள், ஆடி 18 எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க? ஆடி பெருக்கு சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஆடி 18 எதுக்காக கொண்டாடுறாங்க? காவேரி தாய்க்கு நன்றி சொல்கிற வகையில் புதுமண தம்பதிகள் எல்லாம் காவேரி தாய்க்கு நன்றி சொல்கிற வகையில் இந்த வருஷம் அது தண்ணி ரொம்ப இதாக இருந்திருக்கு, ரொம்ப ஜாலியாக இருக்குது, சந்தோஷமாக எல்லாம் சாமி கும்பிட்டோம், ரொம்ப நல்லாயிருக்கு. சொல்லுங்கள், ஆடி 18 எதுக்காக கொண்டாடுறாங்க, காவேரி கரைக்கு எதுக்காக வராங்க, புதுமண தம்பதிக்கு என்ன ஸ்பெஷல்? புதுமண தம்பி மெயினாக காவேரி கரையில் தண்ணி வரணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லபடியாக இருக்கணுங்கிறக்காக தான் வருஷம் வருஷம் இது கொண்டாடுறோம். புதுமண தம்பதிகளுக்கு முக்கியம் எல்லாத்துக்கும் தண்ணி தண்ணி எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிற வாசி தான் இது நடத்துகிறாங்க. மிகப்பெரிய விசேஷமாக ஆடி 18 நடத்துகிறாங்க. தண்ணி தான் மெயின், வருஷம் ரொம்ப ஜாலியாக இருக்கு தண்ணி இருக்கிறது. ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய கிங் டிவி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. ரொம்பவே அழகாக பேசினாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா ஆடி 18 எதற்காக கொண்டாடுறாங்க, இந்த காவேரி கரைக்கு வந்து எதற்காக கொண்டாடுறாங்கன்னு அவங்களுடைய கருத்துக்கள் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. அடுத்து நம்ம கூட காத்துட்டு இருக்காங்க ஒருத்தங்க பேசுறதுக்கு, யாருன்னு பார்க்கலாமா? வாங்க போகலாம். ஆடி 18 தினத்தை முன்னிட்டு நம்ம ஓட கரையோரத்தில் இப்போ இருக்கோம், ஒரு ஃபேமிலி நம்ம கூட சந்தோஷமாக பேசுறாங்க. அடுத்து நம்ம கூட காத்துட்டு ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம கேட்கலாம் இந்த ஆடி 18 எப்படி கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு. வணக்கம், உங்க பேரு? கவிதா. அகிலாண்டேஸ்வர். என் பேர் மணி. வர்ஷினி. கல்பனா. கிருஷ்ணமூர்த்தி. ஷீபா. வினோத்கண்ணு. சுதர்சன். அருண். ராதகுமார். கலியமூர்த்தி. சந்தோஷம், இந்த ஆடி 18 எப்படி கொண்டாடிட்டு? இப்போதான் ஃபர்ஸ்ட் இயர் கல்யாணம் ஆயிருக்கு, இங்கே இந்த இடத்துக்கு இப்போ தான் வந்திருக்கேன். ரொம்ப நேரம் கழிச்சு தண்ணி இப்போ தான் பார்த்துருக்கேன். சொல்லுங்க, இங்கே என்னென்ன பூஜை எல்லாம் பண்ண? ஆடி இப்போ தான் நாங்கள் வந்திருக்கோம், பாட்டி கூட வந்திருக்கோம், இந்த ஃபேமிலிக்கே எனக்கு புதுசு, அதனால எனக்கு என்ன எப்படி சாமி கும்பிடுவாங்கன்னு தெரியாது. என்னென்ன வழிபாடுகள்லாம் பண்ணாங்க? இங்கே தண்ணி வந்து
காவேரி தண்ணி அம்மா வர்றாங்க, அந்த காவேரி தண்ணியை வச்சு அவங்கள கொண்டாடுறது தான் இந்த காவேரி ஆடி பதினெட்டு. இதில் வந்து பெண்கள்லாம் வந்து நூல் கட்டி விசேஷமாக கொண்டாடுறது இதுதான் ஆடி பதினெட்டு. மங்களகரமாக இருக்கட்டும்னு இந்த நூல் கட்டுவாங்க. காவேரி தாயை வருஷம் காவேரி தாயை வச்சு கும்பிட்டு நூல் கட்டுறது. இன்னும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தண்ணி நிறையா வருது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் சொல்லுங்கள் ஆடி பதினெட்டுனா என்ன? ஆடி பதினெட்டு 6 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நிறைஞ்சி படி நிறையா தண்ணி போயிடு. இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. 6 வருஷம் இப்போ தான் தண்ணி பார்க்குறேன். பெண்கள் எல்லாம் வந்து படையல் போட்டு தேங்காய் பழப்பெல்லாம் உடச்சி மஞ்சள் நூலை அவங்கவுங்கள கட்டி கல்யாணம் ஆகவங்களை கல்யாணம் ஆகணும், குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். கல்யாணம் ஆகின பொண்ணுங்களாம் மாலையை வந்து ஆற்றுல போடுறாங்க. விவசாயிகள்லாம் இன்னும் நல்லா சிறப்படைஞ்சு அவங்க குடும்பத்தில் நல்லா சிறப்படைஞ்சு எந்த வந்து பாதி இல்லாமல் நல்ல விளைச்சல் அறிமுகம் கொடுத்து நாட்டு மக்கள் சிறப்பாக இருக்கணும். பட்டி பசி பட்டினி எதுவும் இருக்கக்கூடாது. நாட்டில் எல்லாரும் நல்லா இருக்கணும். கடவுளை வாழ்த்துக்கிறேன். ரொம்பவே சந்தோஷம், ரொம்ப அழகாக பேசுனீங்க. உங்களுக்கு எங்களுடைய கிங் டிவி சார்பாக வாழ்த்து. ஆடி பதினெட்டு அதுமா சூப்பரான நிகழ்ச்சியில் சூப்பராக போய்கிட்டு இருக்காங்க. நிறைய குடும்பங்கள் வந்து அவங்கள பற்றி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீ தாலி பிரித்து கட்டுறது அப்படின்லாம் நிறைய விசேஷங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அதே போல் நம்ம ஒரு நியூ கப்புள்ஸ் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். என் பேர் ஆனந்த். எத்தனை வருஷமா இங்க வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நாங்க ஒரு 20 வருஷமா வந்துட்டே இருக்கோம். உங்களுக்கு மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? எனக்கு மேரேஜ் ஆகி இப்போ 1.5 மந்த் ஆச்சு. 1.5 மந்த் ஆயிருக்குது. ஓகே, இந்த 1.5 மந்த்ல உங்க ரெண்டு பேரும் எப்படி போப்போ புரிஞ்சிக்கிட்டே இருக்கோம், நல்லா போயிட்டு இருக்கு லைஃப். இப்போதான் ஏற்கனவே இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். அது ரொம்ப விசேஷமான அம்மன் கோயில். ஏற்கனவே ஒரு வேண்டுதல் இருந்தது கல்யாணம் பண்ணி வரோம்னு சொல்லிட்டு ஆடி மாசம். அது எங்களோட லக்கு. இந்த வருஷம் தான் தண்ணி நிறைய கரை புரண்டு ஓடுது. எங்களோட அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கு லைஃப். உங்களுக்கு லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப சந்தோஷமா போயிட்டு சந்தோஷமா போகுது. ஒரே வார்த்தையில முடிச்சோம். ஹஸ்பண்ட் வந்து நிறைய உங்களை பத்தி சொல்றாங்க. அவங்களை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? ஹஸ்பண்ட் பத்தி நிறைய புரிஞ்சிருக்கேன், அதெல்லாம் சொன்னா எனக்கு ஒரு நாள் பத்தாது. பாருங்க, அவங்க ஹஸ்பண்ட பத்தி சொல்ல ஒரு நாள் பத்தான்னு சொல்றீங்க. ஓகே, உங்களுக்கு எங்க கிங் டீயோட சார்பா ஆடி பெருக்கு வாழ்த்துக்கள். எப்போதும் சந்தோஷமா இருங்க. இந்த ஃபேமிலி சூப்பராகவும் அழகாவும் பேசினாங்க. இதே போல ஒரு நல்ல ஃபேமிலியை நம்மளும் பார்ப்போம். கடைக்கொண்டு ஓடும் தண்ணீர் அப்படின்ற மாதிரி நிறைய தண்ணீராக இங்கே அமையுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி பதினெட்டு ரொம்பவே சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க நம்ம திருச்சி மக்கள்லாம். ஓகே, உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய கிங் டிவி நேயர்கள் அனைவருக்குமே எங்களுடைய ஆடி பதினெட்டு தின நல் வாழ்த்துக்களோட இந்த நிகழ்ச்சியோட நாங்கள் கிளம்புறோம். இதே போல் ஒரு அழகான நிகழ்ச்சி நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் டான்ஸ் மாஸ்டர் விஜய் வினோத் அண்ட் தினேஷ் கேமராமேனுடன். நன்றி, வணக்கம்.